2023ல ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி ரொமான்சம். பொதுவாக மலையாளம் மூவிலாம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும், இந்த மூவியும் அப்படி தான். ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் நடக்கிற அட்ராசிட்டிஸ்லாம் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தா, பேச்சுலர்ஸாக தங்கி இருக்கிற ரூமில் எப்படி ஒர்க்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் ப்ராப்பராக வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஃப்ரீ டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மூவி ஹாஃப் அன் அவருக்கு மேலே போகும். இவங்க ரூமில் ஃப்ரீ டைமில் ஓஜா போர்ட் விளையாடுவாங்க. ஸ்டார்டிங்கில் கேம் தானே நினச்சி அவங்களே மூவ் பண்ணுறதான் நினச்சி விளையாடுவாங்க. ஆனால் போக போக தான் தெரியும் அது உண்மைன்னு. அமிக்கான்ற ஈவல் ஸ்பிரிட்டை இவங்க வர வச்சுடுவாங்க. இதனால் இவங்களுக்கு எப்போவுமே ஒரே ப்ராப்ளம்ஸாக வந்துட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் கேமை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இவங்க ரூம்மேட்டோட ஒரு கசின் ஒருத்தன் இவங்க கூட கொஞ்ச நாள் தங்க வருவான். ஆனால் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியாக இருக்காது. அவன் தான் அந்த ஈவல் ஸ்பிரிட்டை நினச்சி நிறைய பேர் பயப்படுவாங்க. இவங்க எல்லாரும் அந்த ஈவல் ஸ்பிரிட் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் மூவியோட கிளைமேக்ஸ். மூவி நல்லாயிருக்கும், காமெடியாக போர் அடிக்காமல் போகும். இதில் வர ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸ், எல்லாரும் ரீல்ஸ் போட்டு வைப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி மூவி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மாசான ஃபைட் சீன், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது ஒரு ஹாரர் மூவி தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரராக காட்டாமல் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசியில் இவங்க அந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றத ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. IMDb-லிருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 7.6. இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு இதை ஷேர் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. மறுபடியும் சந்திப்போம். பை.